தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, அதனால அந்த அண்டுவை அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கேள்வி நேரம். நண்பர்களது சந்தேகங்கள், விமர்சனங்கள், கேள்விகள், இது எல்லாவற்றுக்கும் என்னால் முடிந்த அளவு விளக்கம் அளிக்க வேண்டிய நேரம். சரி, நண்பர்களோட கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்ப ஒண்ணு உங்ககிட்ட கேட்க போறேன், அதாவது உங்கள் ஆதரவு. ஆன்மீக கன்சல்டன்சி அதான நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு வந்து உதவணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இதுதான் நமது யூபிஐ ஐடி. உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வந்து நீங்க அனுப்பலாம். அது ஒரு ரூபாயாக இருந்தாலும், 1 கோடி ரூபாயாக இருந்தாலும், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, யாரும் கோடி எல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில், சார் எனக்கு இதை அனுப்புறதுக்கு வசதி இல்லை, எங்கிருந்து கேட்ஜெட் இல்லை, எப்படி அனுப்புறதுன்னு தெரியாது, கவலையே வேண்டாம். நீங்க தினசரி இந்த பதிவுகளை பாக்குறீங்க பாருங்க, இது ஒரு பெரிய ஆதரவு. கூடவே முடிந்த வரைக்கும் உங்க கமெண்ட்டுகளை நீங்க பதிவு செய்யுங்க. இதை பாராட்டித்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. குறைகள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால், அது கருத்துல குறையா இருக்கலாம், இல்லை வந்து மேபி ரெக்கார்டிங்ல இந்த மாதிரி ஏதாவது குறைகளா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் குறைகள்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை முதல்ல போடுங்க. பாராட்டுறதுக்கு ஒன்றும் நீங்க தயங்குங்க, ஆனா குறைகளை சுட்டி காட்டுவதற்கு தயங்காதீர்கள். ஏன்னா அந்த விமர்சனங்கள், குறைகள், இதையெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு யாரா இருந்தா மட்டும்தான் நம்ம நாம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நாம தான் வந்து எல்லாம் கரெக்டு அப்படின்ற ஒரு மெதப்புல இருப்போம். அதுதான் வந்து சரிவின் துவக்கமாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு குறைகள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயங்காம சுட்டி காட்டுங்கள். சரி, இந்த கேள்வி நேரத்துக்கு போலாமா? இவருங்க கேள்வியை தான் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இவன் வந்து பதில் எழுதி வச்சு பிட்டடிக்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. முதல் கேள்வி வந்து நண்பர் காமாட்சிநாதன் ஐயா அவர்கள். அவர் என்ன கேட்டிருந்தாரு, இந்த தாய் வழிதான இந்த கோசலை நாடோடையும் அப்படிதான் ராமனை கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்காரு. ஆனா அது அப்படி இருக்கிறதா நான் நினைக்கல. பாண்டவர்கள் தான் சொல்றோம், குந்தி மகன், கௌந்தேயன். ஆனா அந்த பெயர் நிலைக்கவில்லை. எல்லா இடத்திலும் தந்தை வழிதான் பிரதானமாக பார்க்கப்படுகின்றது. இதுக்கு அறிவியல் பூர்வமா ஒரு காரணமும் இருக்கின்றதுங்க. அதாவது குழந்தை, குறிப்பா பசங்க, பையன், அவங்களுடைய ட்ரைட்ஸ் அப்படின்றது வந்து தாத்தாவிடம் இருந்து வருகின்றது அப்படின்றத வந்து இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நிறுவி கொண்டிருக்கின்றன. அதனாலதான் அந்த காலத்துல வந்து தாத்தா பேரை பேரனுக்கு வச்சோம், பெயரன். அவர் பெயரை கொண்டு வரதுனால பெயரன் வச்சுட்டு அது பேரன் ஆகி போச்சுங்க. அதனாலையும் இந்த தந்தை வழி அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அது. சோ, தாய் வழி அப்படி சொன்னாலும் தந்தை வழி அப்படின்றது தான் ப்ரிடாமினா பெரும்பாலான இடங்களில் இருக்கின்றது. கேரளாவில் மட்டும்தான் வந்து அந்த தாய் வழி அப்படின்றது. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், என்னுடைய தந்தை எப்படி இருந்தார், ஆனா அவரது மறைவுக்கு பிறகு அந்த தாய் வழி தான் சொத்து அப்படின்றதுனால அந்த உரிமை எனக்கு மறுக்கப்பட்டது. இளமையில வந்து எவ்வளவு ஏழ்மையில கஷ்டப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா அவர் விளக்கியிருப்பார் ஒரு வானொலி பேட்டியில. சோ, நண்பர் காமாட்சிநாதனையா அவர்கள் இதை ஏத்துப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். தந்தை வழிதான் பிரதானம் அப்படிங்கிற. அடுத்த கேள்வி சுமித்ரா சிவசங்கர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, துரோணர் கௌரவர்கள் மீது தாட்சியணத்தின் காரணமாக ஏகலைவனை சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன தாட்சியம்? கர்ணன் தேரோட்டி மகன். அப்போ சொல்ல போனா ஏகலைவன் வந்து அவங்க அப்பா ஒரு ராஜாவாக இருந்தார். ஏகலைவனை சேர்த்துக்கிறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா அப்படி தலைமுறை தலைமுறையா சொல்லி கொடுத்து வந்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு பல பிரச்சனைகளே வந்திருக்காரு. இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஆயுதத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கும், என்னன்னா இதை நீங்க வேற யாருக்காவது விற்கிறீங்கன்னா எங்களுடைய பர்மிஷன் இல்லாம விற்கக்கூடாது அப்படின்னு. இன்னும் சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து குறிப்பிட்ட நாடுகளுக்கு எதிராக உபயோகிக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து லெட்டஸ்டே பாகிஸ்தானுக்கு ஒரு ஆயுதத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதை நீங்க ரஷ்யாவுக்கு திருப்பி விற்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரி நாடுகள். அப்படி இருந்துச்சு, அமெரிக்காவோட ஆயுதம் வந்து என்னதான் பாகிஸ்தானுக்கு வந்து கொஞ்சம் பழைய ஆயுதத்தை விற்றாலும் அது ரஷ்யா கையில போயிடக்கூடாது, எதிரி நாட்டு கையில அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆயுதத்தை அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கு எதிராக உபயோகிக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க பல நேரங்கள்ல. அந்த மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா ஏகலைவன் அவங்க அப்பா வந்து மகத நாட்டுடன் சேர்ந்தவர்.
அவங்களுக்கும் ஹஸ்தினாபுரத்துக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடினு இருக்குதுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 101+5 இன்னும் சில யாதவர்கள் அவங்க எல்லாமே வந்து அங்க படிக்கிறாங்க அப்படின்னு மகாபாரதம் குறிப்பிடுகின்றது. இது எல்லாமே பகை இல்லை அவங்களுக்குள்ள. ஆனால் ஏகலைவன் அப்படின்னு அவனை இந்த ட்ரைனிங் சென்டர்ல கொண்டு வந்தாச்சுன்னா பகை உள்ள இருவர் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா சரிப்பட்டு வருமா? அதனாலதான் வந்து அந்த தாட்சண்யம் கௌரவர்கள் அவங்கதான் என்ன வந்து இடம்லாம் கொடுத்து தன தானியங்கள்லாம் கொடுத்து ஆச்சாரியாரா இருங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கச்ச அவங்களுக்கு விரோதமான ஒருத்தர் அவருடைய பையன் அவருக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமா? அந்த தாட்சண்யம் தான் ஏகலைவனை அந்த ட்ரைனிங் சென்டருக்குள்ள அட்மிட் பண்ணாதது. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கும் என்னோட சிஷ்யன் இவர் பெரிய வில்லாளியா வருவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். சோ அட்மிஷன் ட்ரைனிங் சென்டருக்குள்ளதான் இல்லை, அவருடைய இதயத்தில் இருக்கின்றது. அப்பவே இதயத்துல இடம் கொடுத்திருக்கின்றார் துரோணர். அடுத்த கேள்வி நண்பர் தக்ஷித் கேட்டிருக்கார். அதாவது துரோணர் அந்த குருதட்சணையை ஒரு தடவை தான் வாங்குவாங்களா இல்ல ரெண்டு தடவை வாங்குவாங்களா அப்படின்னு, அதாவது இந்த போர்க்களத்துல அர்ஜுனனின் உயிரைத்தா அப்படின்னு கேட்டதை வச்சு ரெண்டாவது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்படி இல்லைங்க, இந்த எபிசோட நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல அந்த நாய் குலைக்குது. அந்த சீன்ல வந்து அவர் குருதட்சணை கேட்கவில்லை, கேட்காமல் அப்படி காலம் முன்னோக்கியா பின்னோக்கியா ஏதோ ஒண்ணு பயணிக்கிறார். அங்க நடக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அங்க குருதட்சணை வாங்காமல் இருந்ததால் தான் இங்கு வந்து இந்த மாதிரி அர்ஜுனன் உயிரிக்குடன் குருதட்சணை கேட்கிறார் அப்படின்றதாக என்னுடைய கற்பனை இருக்கின்றது. அடுத்த கேள்வி நண்பர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், அவர் என்ன கேட்டிருக்காரு, அர்ஜுனனை ஏகலைவன் வீழ்த்தும் போது பரமாத்மா வரவில்லையா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இதுக்கு நண்பர் கேம்பி வேற அவருடைய பாணியிலேயே பதில் சொல்லியிருக்காரு, பிஸியா இருந்தார் அப்படின்னு. ஆக்சுவலா அடுத்த எபிசோட்ல இதற்கான பதில் வருகின்றது, ஏன் வரவில்லை அப்படின்னு. அடுத்த கேள்வி வந்து இதே நண்பர் சுமித்ரா சிவசங்கர், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் கிச்சாவோட அப்பா வந்து கிச்சா கிட்ட மூக்கு முழியுமா இருக்கா அப்படின்னு சொன்னா ஓகே, அதுன்னு கூடவே செக்கச்சவேல்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, அந்த காலத்துல நடக்கிற மாதிரி இருந்தாலும் தவறா புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காலத்திலையும் அதை யாரும் தவறா புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாம் பேசலாம், ஆனா நம்ம சினிமால கதாநாயகிகள் வலுவலேர்னு தான் இருக்கணும். அண்டு தமிழ்நாட்டுல வந்து கதாநாயகிகளே கிடையாதா, எதுக்காக வந்து பாம்பே கேரளா அப்படின்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம், எல்லாம் பேசுவோம் தமிழ் தமிழ், ஆனா உடனே சொல்லிடுவோம் கலைக்கு மொழி கிடையாது. அப்ப மொழி கிடையாது அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க லாங்குவேஜ்ல பேசினே போங்களேன், அதுதானே உண்மையான அர்த்தம் கலைக்கு மொழி கிடையாது அப்படின்றது. உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கும் போது எதையாவது ஒன்று சொல்லிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட வந்ததுங்க, அதுல வந்து இந்த மாதிரி தான் மணிவண்ணன் நினைக்கிறேன், நாங்க தான் கருப்பா இருக்கோம் அதனால வரப்போற மர்மவளாவது செவப்பா இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க அப்படின்றது. அதனால செக்கச்சவேல்னு இருக்கணும் அப்படின்றது இந்த காலத்திலயும் அப்படித்தான் இருக்கு. சில பேர் பெருசா சொல்லிக்கலாம், நீங்க இதெல்லாம் பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படி இப்படின்னு, ஆனாலும் இன்னும் அந்த சிகப்பழகு கிரீம்கள் அப்படின்றது சக்கப்போடு போட்டு நிக்குதுங்க. பேரை ஒன்னா மாத்திக்கலாம் அந்த கிரீமோட பேரை, ஆனா அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத யாரும் மாத்த போறது கிடையாது. சோ இதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் விதண்டாவாதமா இருக்கவங்க தான் புரிஞ்சுப்பாங்களே தவிர, மற்றபடி இதுதான் இன்றைய நிதர்சனம். சரி, அடுத்த கேள்வி வந்து நண்பர் கலா லக்ஷ்மண் அவங்க கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயத்த கேம்பி அவர்கள் முதல்ல சுட்டி காட்டியிருந்தார், இன்னொருத்தர் இமெயிலில் கேட்டிருந்தார், நிறைய பேர் இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துரோணர் வந்து 15 யுத்தத்தில் இறக்கிறார், கர்ணன் வந்து 17 யுத்தத்துல தான் இறக்கிறான். அதன பொய்டிக் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 17 வரைக்கும் இருந்தார்னு எடுத்துட்டு போறீங்களா, கூடவே அது நீங்க வந்து அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல வியாசராக இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எபிசோட் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாட் இஃப் அப்படின்ற ஒரு சினாரியோல என்னுடைய கற்பனையாக இந்த நாடகத்தை நான் படைத்திருக்கின்றேன். துரோணர் 15 போரில் இறக்கிறான், எதனால, மகன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தளர்ந்து அவரு வில்லம்பு எல்லாம் கீழே போட்டுறார். அப்போ வந்து அவரை அம்புகளால் தாக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இங்க இதைத்தான் நான் ஒரு கற்பனை மாற்றி இருக்கேன்ல, மகன் இறந்து விட்டான் அப்படின்னு செய்து கேட்ட உடனே அவர் வில்லம்ப கீழே போட்டவரு ஏகலைவனை கூப்பிடுறாரு,
நீ அர்ஜுனனோட உயிரை எனக்கு குருதட்சிணையா கொடு அப்படின்னு கேட்பதாக என்னுடைய கற்பனை இதுல நான் எழுதியிருக்கேன். சோ அப்போ அவர் ஒதுங்கிடுறார், மரணம் அடையவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் 17வது நாள்ல கர்ணன் வருகின்றான், கர்ணன் வந்து அர்ஜுனனால் கொல்லப்படுகின்றான் அப்படின்னு இந்த நாடகம் போய்கொண்டிருக்கின்றது. கரெக்ட், பேரலல் யூனிவர்ஸும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நாடகத்தோட கடைசியில அதை பத்தின ஒரு சின்ன குறிப்பும் வருகின்றது, இந்த மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட். அடுத்ததாக பெங்களூர் வந்து நண்பர் ஜனார்தனன் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டாரு, சார் துரோணர் வந்து அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வியாச பாரதத்திலையும் சரி உங்களுடைய அண்டு நாடகத்திலையும் சரி யாருப்பா அவனை கொன்னது அப்படின்ற கேள்வி கேட்கவே இல்லையா? அப்படி கேட்டிருந்தா அங்கேயே ஓரளவுக்கு உண்மை வந்துட்டு இருக்கும்ல. அதில் பீமன் வந்து சொல்றான், அஸ்வத்தாமனே இறந்து விட்டான், அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். சொன்ன உடனே இவரு முதல்ல அதை எடுத்துக்கல, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் பையனை காணணும் உடனே யுதிஷ்டர் தர்மர் கிட்ட போய் கேட்கிறாரு. அப்பதான் தர்மர் என்ன பண்றாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், அது யானையா கூட இருக்கலாம் அப்படின்னு வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிறாருங்க. இப்ப தர்மரே சொல்லிட்டார் அப்படின்னு உடனே அவர் நம்பிடுறாரு. ஆனா வியாசர் எழுதிய மகாபாரதத்திலும் யார் என் மகனை கொன்றது அப்படின்ற கேள்வியை துரோணர் கேட்கவில்லை. சோ அதையே தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கேட்டிருந்தாருன்னா அதுக்கப்புறம் மகாபாரதத்தின் போக்கே வேற மாதிரி ஆயிந்திருக்கும். அப்போ பீமன் வந்து பக்கத்துல வந்து சொல்றான்ல, அஸ்வத்தாமனே செத்து போயிட்டான் அப்படின்னு. இவர் உடனே திரும்பி, யாரு கொன்னது அஸ்வத்தாமனை அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா பீமன் வேற வழி இல்லாம நான் தான் கொன்றேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அஸ்வத்தாமன் பேர் வச்ச யானைய கொன்னது பீமன். அப்ப உடனே சொல்லியிருப்பாரு, நீ அஸ்வத்தாமனை பாபா நீங்க அது வாரமா போய் விளையாடு அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா பீமனால் கொல்ல முடியாது, அர்ஜுனன் மட்டும்தான் அவனுக்கு நிகரானவன் அப்படின்றது துரோணருக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னும் போது மூளை வேலை செய்யவில்லை. இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான். ஸோ இதை நண்பர் ஜனார்தனம் அவர்கள் ஏத்துப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி வந்து, இது கேள்வி இல்லை, நண்பர் பாலசுப்ரமணியன் அவர்களது கமெண்ட். அந்த காலத்து ரேடியோ நாடகம் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கு நண்பர்கள் வந்து அந்த வால்வு ரேடியோலேருந்து அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ வரைக்கும் இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தார்கள். சொல்ல போனா நான் வந்து 72 மாடல் அப்படின்னாலுமே வந்து பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் ரேடியோ தான், டிவிலாம் கிடையாதுங்க எங்கள் வீட்டில். அஃப்கோர்ஸ் டிவின்றது வந்து அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து இன்னைக்கு கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆன பிறகுதாங்க வீட்டில் டிவி வருது. அது வரைக்கும் ரேடியோ தான் ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. அது பல வகைகளில் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து புத்தகம் படிக்கும்போது நம்மளுடைய மூளை அந்த கற்பனை அப்படின்றத வந்து ரொம்ப வேகமாக செஞ்சு நிற்குதுங்க. அவன் குதிரையில் போனான் அப்படின்னா அந்த ஹீரோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிப்போம். அந்த குதிரை அது வெள்ளை குதிரையாக இருக்கலாம், கருப்பு குதிரையாக இருக்கலாம், அவர் கதாசிரியர் ஸ்பெசிஃபை பண்ணாத வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு குதிரையை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அப்படியே கண்ணு முன்னு நடமாடும். சில பேருடைய கதைகள் எல்லாம் படிக்கும்போது அப்படியே கண் முன்னே நடப்பது போல் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, நம்ம மூளை கற்பனை குதிரையை தட்டி விடுது. அதே மாதிரிதான் இந்த ரேடியோ நாடகம் கேட்கும் போதும் அந்த வாய்ஸ் வந்தாலுமே அதற்கான உருவத்தை நம்ம ஒரு கற்பனை செஞ்சுக்கிறோம் பாருங்க. அந்த காலத்துல செய்தி வாசிப்பாளர்கள் அந்த மாநில செய்திகள் வாசிப்பது பார்த்தீங்கன்னா பத்மநாபன், செல்வராஜ், ஜெயா பாலாஜி, அதுக்கப்புறம் பார்வதி ராமநாதன் அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோல ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நாடகத்தெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. அவங்க குரல் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவங்க உருவம் யாருக்குமே தெரியாதுங்க. சோ அந்த உருவத்தை நாமளா கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம் அந்த நாடகங்கள்ல நம்ம கேட்கும் பொழுது. அந்த கற்பனை சக்தி அப்படின்றது தான் வந்து மனித குலத்தின் முன்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயம். ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து இப்ப ஏஐ வேற வந்து பிடிச்சி எல்லாமே வந்து நம்ம வீடியோவா உருவங்களா பார்க்கும் பொழுது கற்பனை சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அடுத்த ஜெனரேஷன்லாம் எப்படி இருக்கும்னு பயமா இருக்கு நினைச்சு பாக்குறதுக்கு. அடுத்த கேள்வி வந்து நண்பர் கே என் அவர்கள், இது வந்து இவரு சொன்னது மட்டும் இல்லை இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாங்க. எதற்காக வந்து துரோணருடைய நடவடிக்கைகளை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க அப்படின்னு. இதுல நண்பர் கே என் என்ன சொல்லியிருக்காரு, துரோணர் வந்து போய் கேட்கிறாரு இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே சபதம் போடுறாரு,
அப்ப அது நியாயம் அப்படின்னா, அது தர்மம் அப்படின்னா, இந்த திரௌபதி எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கான் துரியோதன். அப்ப அவ சபதம் போட்டது தர்மமாகாதா நியாயமாகாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாத்தீங்களா, மறுபடியும் தமிழக அரசியல் ரேஞ்சுக்கு வந்துட்டோம் பாருங்க. நாம ஊழல் அப்படின்னு சொன்னா, நீ பண்ணலையா இந்த மாதிரி பண்ணிருக்க, நீ அந்த மாதிரி பண்ணலையா, இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி நிக்கிறோம். நாம நான் பண்ணவே இல்லை அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் யூ கேன் சி எ ஷேட் ஆஃப் கிரே. இதுதான் வந்து மகாபாரதத்தில் நான் ரொம்பவே அதிசயப்படுகின்ற ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து இன்றைக்கு திரைக்கதை எழுதுற மாதிரி ஹீரோக்களுக்காகவே பில்டப் பண்ணி எழுதின விஷயம் கிடையாது. நடந்த சரித்திரம். இப்படித்தான் மனுஷங்க இருப்பாங்க. இன்றைக்கும் நாம பாக்குறோம் பெரிய மனுஷங்க அப்படின்னு நினைச்சு இருக்கவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாதிரி கிரே ஏரியா இருக்கும் அப்படின்றது. அதேதான் மகாபாரதத்திலும் காண்பிக்கப்படுகின்றது. அடுத்தது நண்பர் கேட்டிருந்தாங்க, எதுக்காக ஜஸ்டிஃபை பண்றீங்க துரோணருடைய நடவடிக்கைகளை அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு தரப்பு வாதத்தை தான் கேட்டிருக்கீங்க. இது சீரியஸ் இல்லையா? அடுத்த எபிசோட்ல அந்த பக்கத்து வாதம் வரும்போது அப்ப தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம நண்பர் சேலம் ஜோசியர் கூட சொல்லியிருந்தாரு, சார் துரியோதனன் நல்லவன் சார் அப்படின்னு ஒரு டிசிஷனையே வந்துட்டாரு. இருங்க சார், அந்த பக்கத்து ஆர்குமெண்ட் வருது இல்ல, அதை கேட்கணும்ல. இதுதான் வந்து இந்த கோர்ட் நடவடிக்கைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். ஆஹா, இவன் தப்பே பண்ணல அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அண்ணாட பக்கத்துல வந்து அவருடைய ஆர்குமெண்ட்டை வைப்பாரு. ஆமா, இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தோணும். அதுக்கு இவரு வந்து கவுண்டர் கொடுப்பாரு, மறுபடியும் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். முன்னாடியில அந்த ஜூரி சிஸ்டம்னு இருந்தது. இந்த பொதுமக்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க கில்ட்டியா நாட் கில்ட்டியா அப்படின்னு. அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. சோ இன்னும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த எபிசோட் எல்லாம் வரும்போது. அப்போ நான் யாரையும் ஜஸ்டிஃபை பண்ணல, ரெண்டு பேருடைய அந்த கிரே ஏரியாவும் வெளிப்படுகின்றது. இதை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி வந்து நண்பர் ஜெயராமன் சேகர் அவர்கள் ரொம்ப அருமையான கேள்வி ஒன்று கேட்டிருந்தாருங்க. அவர் என்ன கேட்டிருக்காரு, பீஷ்மர் வந்து சபதம் 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 இதை மட்டுமே பெருசா நினைச்சு அதர்மத்துக்கு துணை போய்விட்டாரே அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த நேரத்தில் இது வந்து ப்ரீமெச்சூர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கட்டம் வரும்போது எப்படி இந்த அண்டூல வந்து துரோணருடைய பார்ட்டை பத்தி நான் ஒன்று எழுதியிருக்கணும், அதே மாதிரி பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் இருக்காரு இல்லையா, அப்போ அவருக்கும் கங்கைக்கும் நடப்பதாக ஒரு உரையாடல் நான் கற்பனையா எழுதியிருக்கேன். அதை வந்து சமயம் வரும்போது நான் சொல்றேன். அங்க இதே கேள்வி கேட்கப்படும், சபதமா தர்மமா அப்படின்னு. ஏன் சபதத்தை மீறினதே கிடையாதா நீ அப்படின்னு கங்கை கேட்பாங்க பீஷ்மர் கிட்ட. நான் இன்னைக்கு சபதத்தை மீறினேன், இப்படி ஒரு கடுமையான சபதத்தை எடுத்ததால் தானே என்ன பீஷ்ம அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நல்லா யோசிச்சுப்பாரு. உன்னுடைய ஈகோ வாக்கா இல்லை சபதமா அப்படின் போது வாக்குதான், என் வாக்கு பொய்க்க கூடாதுன்னு சபதத்தை மீறினவன் தானே நீ அப்படின்னு அந்த இடத்துல கங்கை சுட்டி காட்டுகிறார்கள். அதை அந்த இடத்துல நாம பார்க்கலாம் நண்பரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அடுத்ததாக நண்பர் ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார், சார் இந்த ஐவேஜ் அப்படின்ற வார்த்தை இது புழக்கத்துல கேள்விப்பட்டே பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. கரெக்ட், இது வந்து 50-60களில் வந்து ரொம்பவே புழக்கத்துல இருந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த தஞ்சாவூர் அதை சுற்றி இருந்த ஜில்லாக்கள்ல வந்து இந்த ஐவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்து எதுவும் இல்லை அப்படின்றது. இல்ல பாத்தீங்கன்னா இந்த சீன் நடக்கிறது 1975 ஒரு பழைய வீடு அப்படின்னு காமிக்கிறோம். ஆனா அதுக்கு மேல அது 75 அப்படின்னு நம்ம காண்பிப்பதற்கு நாடகத்துல நமக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுங்க. சொல்ல போனா அந்த குமார விகடன்னு ஒரு கேலண்டர் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல எல்லார் வீடுகள்லயும் இருக்கும். அந்த கேலண்டர் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எவ்வளவோ தேடினோங்க. ஆனா செப்டம்பர்ல நம்ம இந்த நாடகத்தை போட்டோம் அப்படின்றதுனால அது கிடைக்கல. காஞ்சிபுரத்துல எங்கேயோ கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் செப்டம்பர்ல அது கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால அந்த காலத்து வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கணும்ன்றதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பண்ணிருந்தோம். அதனாலதான் அந்த இடம் ஐவேஜ் அப்படின்றது வந்தது. அதை நினைவுபடுத்திய நண்பருக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி நண்பர்களே, இந்த வாரம் வந்து நம்மால் முடிந்த வரைக்கும் நண்பர்களது கேள்விகள் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முயற்சித்திருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்கிரீன்ல தெரிவது தான் நமது யூபிஐ ஐடி. என்ன முடியுமோ அதை வந்து உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். முடியாதவர்கள் கமெண்ட் போடுங்க, தினமும் வந்து பாருங்க, அதுவே ஒரு பெரிய உதவி.
மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.